வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்புங்கரை டீன் கிச்சன். நம்ம டீன் கிச்சனில் நிறைய குழந்தைங்க நிறைய சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வரப்போறவங்க ஹேமலதா, வாங்க. வெரி குட் ஹேமலதா, என்ன பண்றீங்க? நான் வந்து பிபிஏ முடிச்சுட்டு இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். சமைப்பீங்களா? ஆ, சமைப்பேன் சார். சாப்பிடுவீங்களா? அது நல்லா பண்ணுவோம் சார். அப்படியா? வெரி குட். என்ன மாதிரி சமைக்கலாம் சமைப்பீங்க? என்ன சாப்பாடு சமைப்பீங்க? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா? ரெண்டுமே வீட்டில் நல்லா பண்ணுவோம். நீங்கள் சமைப்பீங்களா எல்லாம் வீட்டில்? அப்படியா? வெரி குட். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து பிரியாணி, ரொம்ப பிடிக்கும். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி? மட்டன் பிரியாணி தான். வாவ், ஓகே, வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். அப்புறம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லுங்கள். பாட்டு பாடுவோம் சார், இல்லைன்னா டிக்டாக் வீடியோஸ் பண்ணுவோம். டிக்டாக் வீடியோஸ் பண்ணுவீங்களா? ஓ, ஓகே. உங்கள் ஆம்பிஷன் என் லைஃப்? ஆம்பிஷன் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஹெச்ஆராக போகணும் அப்படின்றது. ஏன் ஹெச்ஆர்? ஏன் ஹெச்ஆர்னா, நான் பிபிஏ படிச்சதுனால எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் போகலாம். எம்பிஏ ஒன்றும் படிக்கல? ஆ, இல்லை சார், பிபிஏ இப்போ தான் முடித்தேன். ஹெச்ஆர் இன்ட்ரெஸ்டட்? வாவ், வெரி குட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம ஏமலத்தில் சொல்லி தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் பன்னீர் கிரேவி. அந்த மஷ்ரூம் பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மஷ்ரூம் பன்னீர் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, மஷ்ரூம் 200 கிராம், பன்னீர் 200 கிராம், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டரவை 1 டீஸ்பூன். பன்னீர் மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம், அது எப்படி செய்து பார்க்கலாம். வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருவோம், எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை பத்திரம் தாளிக்கிறோம், வெங்காயத்தை அரைச்சி வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியத்தில் போட்டு பண்ணி முதல்ல மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு திக்கான பிறகு பண்ணுறோம், பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிறோம், பச்சை மிளகா கிள்ளி போட்டுறோம். ஒரு கலக்கலான பன்னீர் மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு சரி, அது மாதிரி புலவைட்டோட சாப்பிட கலக்கலாக இருக்கும். அதை இப்போ ஹேமலாத பண்ண பிறகு நம்ம பார்க்குறோம். ஓகே, என்னோட கேம் என்ன டிஷ் பேர் சொன்னீங்க? பன்னீர், பன்னீர் மஷ்ரூம் கிரேவி. கிரேவி, ஓகே. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, சோம்பு எடுத்துக்கோங்க, போடுங்க. சூப்பர், போதும். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சூப்பர். இந்த பாருங்க, அரைச்சிக்க வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. சமைப்பீங்கன்னு எவ்வளோ பயப்படுறீங்க? இல்லை சார், அது பக்கத்தில் இருக்கும்போது எப்பவுமே பயம் இருக்கும். பயம் இருக்கும் சமைக்கும்போது? ஓ, ஓகே, ஓகே. ஓ, நீங்கள் பண்ணும்போது எப்பவுமே பயமாக இருக்கும்? ஆமாம். வெரி குட். இப்போ எந்த காலேஜில் படிச்சிங்க சொன்னீங்க? செயின்ட் ஜோசப் காலேஜ் கோர்ஸ். ஓ, அப்படியா? 3 இயர்ஸ் முடிச்சிட்டீங்க. அதாவது நீங்கள் வந்து ஹெச்ஆர் ஐடியா இருக்குது பண்ணுறதுக்கு, எம்பிஏ பண்ணிவிட்டு ஹெச்ஆர் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஸோ ஹெச்ஆர்னு உங்களுக்கு பிடிக்காது, பேசிக்காக உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? எதனால் ஹெச்ஆர் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் எடுக்கல? நான் வந்து மற்றவங்கிட்ட வேலை செய்தால் அவங்களே நான் வேலை வாங்குவேன்ல, நான் வேலையும் வாங்குவேன், நான் உங்களுக்கு இது பண்ணுறதும் பண்ணுவேன்ல, அந்த ஒரு தாட்டில் எனக்கு ஹெச்ஆர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இஞ்சி இஞ்சி போட்டு அரவை போடுங்க, போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓ, தக்காளி பழத்தை போடுங்க. ஸோ அப்படியே ஊற்றுங்க, அப்படியே ஊற்றுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், நல்லா வதக்குங்க. ஸோ ஏன் அரைஞ்சி போடுறோம்? கிரேவி ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ஒன்று, அந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கிரேவி பண்ணுங்கள், அப்படி ஸ்மூத் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியோட தேங்காய் வந்து ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் நம்மளால் தேங்காய் நாங்கள் போட போகிறதில்ல, வேணும்னா நீங்கள் தேங்காய் போடலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ நல்லா வதக்கியாச்சு, இன்னும் கொஞ்சமாக தண்ணி விடுங்கல்ல. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போதும், 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 போதும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வாங்க, இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாக மசாலா போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க, போதும். மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க. வா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், போதும். தனியாத்தூள் எடுங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போடுங்க, போதும். வெரி குட். ஓகே, இப்போ என்ன பண்ணி மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, அதில் பாதி போடுங்க, போடுங்க, பாதி போடுங்க, போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க,
ஆ அது போதும். ஓகே சூப்பர். அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிங்களா? இல்லை என்ன போடல. கொஞ்சம் உப்பு போடுங்க நீங்கள். இன்னும் கொஞ்சம் போடுங்க. எப்பயுமே கரண்டி வெளியே வச்சு தான் பண்ணணும். என்ன கரண்டியில் ஓட்டிக்கிச்சுன்னா உப்பு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது உப்பு உள்ளே இறங்காது. போடுங்க இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும். ஓகே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உடச்சி போடுங்க. போடுங்க நீ போடுங்க. சூப்பர் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விடுங்க பாப்போம். போதும் போதும் போதும். மூடி போட்டலாம், வேகட்டும். ஓகே நீங்கள் நல்லா பாடுவீங்க சொன்னீங்களே, நல்லா பாட்டு பாடுங்க. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அது பாடுங்க. பக்கப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி சாதிசனோ எல்லாம் அவன் தாண்டி கேட்டவரும் உடனே தந்தாண்டி உன்னை விட இந்த உலகத்தில் சந்தது ஒன்றுமில்லை. சூப்பர் சூப்பர் வெரி குட் சூப்பர். இப்போ இதை எடுங்க, மூடி தருங்க, முடிவீங்க. ஓகே சூப்பர் வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, பன்னீர் போடுங்க. வேறு பாதி பன்னீர் போடுங்க. கையில் போடுங்க, கையில் போடுங்க, கையில் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஆ போதும் 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 போதும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாவ், இது பேர் என்ன சொன்னீங்க? பன்னீர் மஷ்ரூம் கிரேவி. ஓகே இதை கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போதும். மிளகுத்தூள் கொஞ்சம் போடுங்க. போடுங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். நாங்கள் ஸோ ஒரு கலக்கலான பன்னீர் மஷ்ரூம் கிரேவி ஒரு ரீகேப் பார்த்தா, வெங்காயத்தை அரைச்சிக்கிட்டோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிட்டோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும், எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சோம், அரைச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டோம், அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியத்தில் போட்டு மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிட்டோம். மஷ்ரூம் 90% வெந்த பிறகு பன்னீர் ஆட் பண்ணோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அந்த மஷ்ரூம் வெந்து வச்சு அதில் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம். ஒரு கலக்கலான மஷ்ரூம் பன்னீர் கிரேவி சப்பாத்தியோடைய பூரியோட தோசையோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதை ஹேம்லதா ரொம்ப அழகாக செஞ்சாங்க. ஸோ ரியலி வெரி குட். அண்ட் மை விஷஸ் அண்ட் ப்ரேஸ் டு HR வரணும்னா கண்டிப்பாக என்னுடைய விஷஸ் டு யூ. வெரி குட் கிரேவி, நைஸ் கிரேவி, யூ டன் அ குட் ஜாப். ஒரு கலக்கலான மஷ்ரூம் பன்னீர் கிரேவி, வாவ். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம டீம் கிச்சனில் ஹேமலதா ஒரு கலக்கலான பன்னீர் மஷ்ரூம் கிரேவி பண்ணாங்க. அது ரீலா சப்பாத்தி தோசை நான் ரொட்டி பொலவோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாங்க. அதுவும் வந்து வீட்டில் சமைச்சிருக்கேன்னு சொன்னாங்க, பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க, நல்லாவும் பாட்டு பண்ணாங்க. இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம். ஹேமலதா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு சார். நீங்கள் சொல்லி கொடுத்து நான் செய்யும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வெரி குட். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். தோசை ஒரு பன்னீர் சப்பாத்தி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம டீன் கிச்சன்லேருந்து வந்து குழந்தைங்க வந்து சமைக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹேமலதா வந்து இந்த வீட்டில் போய் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக. ஸோ நம்ம டீன் கிச்சனில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அழகாக அட்டகாசமாக சமைக்கிறாங்க. நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாங்க என்னோட சமைக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென் ஸ்டே ட்யூன்.